வணக்கம் சார். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது, இன்று இல்லறவையர், துறவறவையர், ஊழியர், ஊழியரை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது, விதி என்பது வேறு, நம்மளுடைய செயல் என்பது வேறு. ஒரு மனிதன் இன்று இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பான். அது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த செயல் நிறைவேறாமல் போய்விடும் அல்லது வேறு விதமாக போய்விடும். இதைத்தான் விதி என்கிறோம். அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்வதற்கு அல்லது தொழிற்சார்ந்த விஷயங்கள் ஏதோ செய்வதற்கு அவன் முயற்சி செய்து எல்லாம் முடிவு பெறும் நேரத்தில் அது தோல்வியாக மாறிவிடுகிறது. இது ஏன் என்றால், இதைத்தான் விதி என்கிறார்கள். விதி என்பதற்கு இறைவன் என்று ஒரு பொருளும் உண்டு. நாம் என்னதான் முயற்சித்தாலும், என்னதான், அதாவது தமிழ் வளர்கிற பரண்டு உருளும்போது ஒட்டுகிற மண்ணு தான் ஒட்டும் உடம்பிலே. நாம் எந்த அளவு முயற்சி செய்தாலும் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதை ஆண்டவன் நிர்ணயித்து இருக்கிறான். இது தான் விதி என்கிறோம். எடுத்துக்காட்டு, மகாபாரதத்திலே, ராமாயணத்திலே ஒரு சிறிய கதை சொல். ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், ராமன் அரசனாக ஆக வேண்டும். தசரத சக்கரவர்த்தி, வஜிஷ்டர் போன்ற முனிவர்களெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். முடிவு எடுத்து மறுநாள் பட்டாபிஷேகம் ராமனுக்கு. ஆனால் அவனுடைய ஊழ்வினை விதியின் காரணமாக மறுநாள் என்ன நடக்கிறது? தசரத சக்கரவர்த்தியின் மனைவி, ராமன் அரசாளக்கூடாது, பரதன் ஆள வேண்டும், 12 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று முன்பு கொடுத்த வரத்தின்படி அவள் வரம் கேட்க ஆரம்பிக்கிறார். இதனால் இதுதான் ஊழ்வினைங்கிறது. என்னத்தான் இணைந்து நாம், ராமன் வந்து அரசனாக இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் இருக்க போகிறதும் இல்லை, அவர் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் வஜிஷ்டர் போன்ற மாமுனிவர்கள், தசரத சக்கரவர்த்தி எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு மறுநாள் இந்த முடிவு மாறிவிடுகிறது. இதைத்தான் விதி. அப்படியே அரசனாக ஆகவிட்டாலும் பரவாயில்லை, அவன் காட்டுக்கு செல்லக்கூடிய நிலைமை வருகிறது. இதைத்தான் விதி. அதாவது, ஒரு பெரிய செயலை செய்வதற்கு முயன்ற அளவுக்கு போராடுகிறோம், ஒரு செயலை 99% நிறைவேற்றி கொண்டாடுகிறோம், கடைசி நேரத்தில் அது முடியாமல் போய்விடுகிறது. அப்படியே முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அது தாறுமாறாக செய்த செயலுக்கு ஏற்ப அல்லாமல் எல்லா செயலும் மாறுபட்டு விடுகிறது. இதைத்தான் விதி என்கிறோம். அந்த ராமனுக்கு மறுநாள் பட்டாபிஷேகம், அரசனாக ஆக வேண்டுமா என்ற ஆசை ராமனுக்கு கிடையாது. அப்படியே ஆக வேண்டும் இருந்தாலும் மறுநாள் அதுவும் தவறி போய் அவன் காட்டுக்கு செல்லக்கூடிய நிலைமை வருகிறது. இதைத்தான் விதி என்கிறோம். அப்பொழுது லட்சுமணன் என்ன செய்கிறான்? உடனே தன்னுடைய அம்பை எடுத்து, யார் இந்த தவறு செய்தார்கள், அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்கிறார். அப்பொழுது ராமரை எடுத்து சொல்கிறார், வில்ல எடுத்தவொடனே அந்த பெரிய அதிர்வான சவுண்டு வந்தது. இந்த சந்தத்தை கேட்டே ராமர் தெரிஞ்சுக்கிறார், லட்சுமணனுக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த விஷயம், நம்ம காட்டுக்கு போகிறது, அதனால் அவன் கோவப்படுகிறான்னு தெரிஞ்சு வர்றார். லட்சுமணன்ட்ட அவர் சொல்கிறார், அப்பா, இது வந்து ஊழ்வினை, விதி, விதியின் காரணமாக தான் நான் செல்ல வேண்டியிருக்கிறதுங்க, விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்கிறான் லட்சுமணன். நீ வந்து வசிஷ்ட மாமுனிவர் தானே படித்தாய், என்ன அவ்வளோ பெரிய மாமனிதர்கிட்ட படித்துட்டு நீ இந்த மாதிரி பேசலாமா எடுத்து நிறையா அட்வைஸ் எல்லாம் சொல்கிறார் ராமர். அப்போ வந்து விதிக்கே ஒரு விதி செய்கிறேன் என்று சொன்னவன் லட்சுமணன், ராமனுடைய தம்பி லட்சுமணன். ஏனெனில் விதியை மாற்றிவிடலாம் என்று நாம் ஒரு காலம் முயற்சி செய்தால் அது நடக்காது. இதே மறுசமயம் காட்டில் வசிக்கும் பொழுது சீதாய் என்ன செய்கிறார்? ஒரு பொய்மான் வருகிறது, அந்த பொய்மானை பார்த்து மானை பிடித்து கொடுங்கிறார் ராமன்கிட்ட. ராமன் போகிறான், பிடிச்சி கொடுத்தாரன் அப்படிங்கிறான். வேண்டாம், அது பொய்மான் அப்படிங்கிறது லட்சுமணனுக்கு தெரியுது, மாயமான் இது, இது வேணாம், நான் பிடிக்கிறேன், நீங்கள் இருங்கண்ணாங்கிறா.
அப்போ சீதை கேட்க மாட்டாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்களான்னா, ஒரு மான் அழகாக கிடைக்கிது, அதை பிடிச்சி கொடுக்கணும்னா யார் இதை பிடிச்சி கொடுத்தானா, எங்கேனா ஒரு பிடிச்சி கொடுத்தான்னு சொல்லணும். என் குழந்தை அதை பிடிச்சி கொடுத்தாருன்னா சொல்ல முடியும். அதனால் கேட்க மாட்டாங்களா? ஆனால் லட்சுமணனுக்கு தெரியுது, இது வந்து மாயமான், இதை பிடிக்க சென்றால் இதோ ஆபத்து வரப்போகும் என்று நினைக்கிறது. இருப்பினும் கேட்க மாட்டாங்களா சீதா? ராமனை போக சொல்கிறான். அங்கே போனோம்னா அலற ஐயோன்ற அலற சத்தம் கேட்குது. ராமனுக்கு ஏதோ நடந்து விட்டது என்று லட்சுமணனை போக சொல்கிறான். அப்பையும் சொல்கிறான், கேட்க மாட்டாங்களான் அண்ணா, ராமரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் கடவுளுடைய வரப்பிரசாதம், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறான். கேட்க மாட்டாங்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், முதலில் விதிக்கு ஒரு விதி செய்வோம் என்று அன்பை எடுத்த லட்சுமணன் மறுபடியும் சீதாதேவி சீத்தைக்கே இந்த மாதிரி நிலைமையா, விதி அவளையும் விட்டு விடவில்லை என்று நினைத்து அவனும் கிளம்புகிறான். அதே போல் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராமனுக்கு போகக்கூடாதுன்னு கோடு போட்டு போனாங்க, சீத்தம்மா கோடை தவறிட்டாம்மா, அதெல்லாம் கதை கிடையாது, மகாபாரதம் அந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. பொய்மான்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறா, தான் கணவன் பிடிச்சு கொடுத்தா அந்த மானு தனக்கு பெருமைன்னு நினைக்கிறான். அதனால் தன் கணவனால் அப்புறம் அங்கே போனவன அந்த மாயமான் விழுந்து ஐயோ ஒன்று அலறல் சத்தம் கேட்டு ஒன்று லட்சுமணனையே அனுப்புகிறா. லட்சுமணன் எவ்வளோதோ சொல்லி பார்க்குறான், அண்ணன் பெரிய வீரன், அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது, கேட்க மாட்டாங்க, அதுதான் அவருடைய உள்வினை. இன்னும் லட்சுமணனையும் அனுப்புகிறான். அந்த நேரம் பார்த்து ராவணன் வர்றான், சீதையை தூக்கிட்டு போகிறான். சீதையை தூக்குற கதை இல்லை, விதி என்பது என்னங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேர் நிறைய பேர் இது தலைவிதி என்கிறார்களே, அந்த தலைவிதி என்ன என்றால், ஒரு மனிதன் இறைவன் இவன் போன ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் அவன் அனைத்தையும் பட்டை தீர வேண்டும். நாம் என்னதான் நினைத்து நாம் ஒரு செயலை செய்து விடுவோம், முடித்து விடுவோம் என்று போராடினாலும் அந்த விதியின் காரணமாக, முன் ஜென்மத்தில் செய்த விதியின் காரணமாக, அந்த ஊழ்வினை காரணமாக அந்த பலனை அடைந்தே தீர்வோம். அது நல்ல பயனாக இருந்தாலும் சரி, கெட்ட பயனாக இருந்தாலும் சரி. இதைத்தான் வள்ளுவர் இல்லறவியல், துறவுறவியல், ஊழியல் என்று மூன்று பெரும்பிரிவாக பிரித்தார். ஊழியில் வந்து துறவு இல்லறவியல்ங்கிற வாழ்க்கை நடத்துவது, துறவுறவியல்ங்கிறது சன்னியாசம் பொருள், ஊழியல்ங்கிறது கர்மவினை கோட்பாடு, 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களின்படி ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறான் அல்லது சந்தோஷமாக இருக்கிறார். அதாவது ஊழ்வினை என்பது இன்பமும் சரிதான், துன்பமும் சரிதான். அதை வந்து இன்பன் ஒருத்தன் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான், பெரிய பணக்காரனாக இருக்கான், அவன் செய்த ஊழ்வினை முன் செய்த புண்ணியங்கள் அப்படி எடுத்துக்கலாம். கஷ்டப்படுறனாலும் முன்னாடி செய்த பாவங்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்களா. ஆனால் அதற்காக முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் வள்ளுவரே சொல்வார். அதனால் நம்மளுக்கு இதோட ஊழ்வினை தான் முன்னாடி செஞ்ச ஊழ்வினை அப்படின்னு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஒரு செயலை செய்யணும்னா முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் வள்ளுவ பெருமான் அப்படிங்கிறான், முயற்சியடையார் இகழ்ச்சியடையார்னு கூறுகிறார். ஊழ்வினை, அதாவது வள்ளுவ பெருமான் ஊழ்வினை சொன்னது தான் விதி. விதி என்றால் தலை விதி அப்படிங்கிறாங்க. விதி என்பதற்கு இறைவன் என்ற ஒரு பொருளும் உண்டு. நம் ஏற்ப நம் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப என்ன செய்தோமோ அதுக்குள்ள கர்ம வினையை நம்ம அடைந்தே ஆக வேண்டும். இதுதான் தமிழ் நூல்கள் சொல்கின்றன. இன்று போதும் சார், நன்றி, வணக்கம்.